மக்களே, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 10.5 பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு. ஒரு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இந்த ஃபை சமன்பாடை கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாடு எதை குறிக்குதுன்னா பரவளையத்தின் சமன்பாட்டை குறிக்குது. இது நம்ம வந்து 5வது படத்தில் இந்த பரவளையத்துடைய ஃபார்முலாவை பார்த்துருக்கோம். ஓகேவா? பொதுவான பரவளையத்தின் சமன்பாடு, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் அ பேரபோலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இதோடைய வகைக்கெழு சமன்பாட்டை காண்க அப்படின்றாங்க. வகைக்கெழுனா ஒரு தடவை வகையிடல் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஒய் இருக்குது, ஒய்யை வச்சு ஒரு நம்பரை வகையிடல் பண்ணுறோன்னா எப்படி பண்ணலாம்னா, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, எக்ஸ் பவர் என்னை வகையிடல் பண்ணினா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் வரும். இங்கே என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்க இடத்துல ஒய் இருக்குது, அவ்வளோதானே. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல ஒய் போட்டுக்கோ, என் இருக்க இடத்துல ரெண்டு இருக்குது, என் இருக்க இடத்துல ரெண்டு இருக்குது. அப்போ இங்கே ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு ஒய் பவர் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு ஒய். இப்போ இங்கே என்ன ஆகும், ஒய் ஸ்கொயரை வகையிடல் பண்ணால் ரெண்டு ஒய் வரும் பெருக்கல். இந்த இடத்துல எக்ஸே எதுவும் கிடையாது. ஓகேவா? பொதுவாக எக்ஸ் தான் மாறும் ஒய்யை சார்ந்து. இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதுனாங்கன்னா என்ன அர்த்தம், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, எக்ஸை பொறுத்து இந்த ஒய் மாறும்னு அர்த்தம். இந்த பக்கத்தில் இதை இந்த ஒய் ஸ்கொயரை மட்டும் பார்க்குறப்ப அங்கே எக்ஸே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறோம், எனக்கு தெரியும் நான் வந்து உன்னை சார்ந்து தான் மாறணும். ஓகேவா? அதனால் டிஒய் பை டிஎக்ஸ்னு சேர்த்து போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னொரு தான் எப்படி விளக்கலான்னா, நான் எக்ஸை தான் தொடணும், இங்கேன்ட்ட எக்ஸ் இல்லை, அதனால் ஒய்யை நான் வகைடல் பண்ணிக்கிட்டேன், தப்பு பண்ணதுனால இந்த டிஒய் பை டிஎக்ஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஈக்குவல் டு 4a மாறிலி எக்ஸை வகைடல் பண்ணால் ஒன்று வரும். ஏன்னா எக்ஸ் பவர் ஒன்றுன்றது என்ன வரும், என் இருக்கிறதுல ஒன்று இருக்குல்ல, ஒன்று எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன்று வரும், ஒன்று எக்ஸ் பவர் ஜீரோ, எக்ஸ் பவர் ஜீரோட மதிப்பு ஒன்று. ஸோ ஒன்று பெருக்கள் ஒன்று வந்து ஒன்று ஆகிடும். அதன்படி தான் இங்கே ஒன்றுன்னு போட்டுருக்கோம். இது ஏன் வந்துச்சுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நான் வந்து எக்ஸுக்கு போடல, நல்லா கவனிச்சுக்கோ. ஏன் போடலன்னா, இப்போ உதாரணத்துக்கு 4a x இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் 4a வகையிடல் எக்ஸுக்கு பண்ணால் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்ன்னு தான் போடணும், அடிப்பட்டால் போயிடும், காணாமல் போயிடும். அதனால் அந்த அங்கே தனியாக நீ போட தேவையில்லை. இந்த பக்கம் ஒய்யை தொட்டிருக்க, ஆனால் ஒய் எக்ஸை சார்ந்து மாறும், அதனால் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த பக்கம் போட்டிருக்கோம். ஒய் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே இதை மறக்காமல் போட்டுருங்க. இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த டூ ஒய் இந்த பக்கம் கொண்டு போய்க்கோ, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 4a/ இந்த 2y. இந்த 2 4 ரெண்டு தடவை அடிக்கும், அப்போ டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு 2a/y. இப்போ என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2a/y வரும். இப்போ எனக்கு ஏ மட்டும்தான் வேணும் இல்லையா, அந்த ஒய்யையும் இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போ ஒய் பெருக்கல் டிஎக்ஸ், ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2a. ஒய் இந்த பக்கம் வந்தாலும் பெரு, இங்கே மேலே டிஒய் இருக்குது, டிஒய் பை டிஎக்ஸ் போட்டாச்சு. இந்த ரெண்டையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்போ ஒய் பை 2 பெருக்கல் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? இந்த ஏவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஈக்குவேஷனில் எடுத்து போடுங்க. அப்போ என்ன வரும்னு பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a பதிலாக என்ன பண்ணும், இங்கே இருக்கிற ஒய் பை 2 டிஒய் பை டிஎக்ஸ் பெருக்கல் எக்ஸ் போடணும். இந்த 4 இது ரெண்டு தடவை அடிப்படும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, டிஒய் பை டிஎக்ஸ். இங்கே 2y இருக்குது, இந்த பக்கம் 1y இருக்குல்ல, இது ரெண்டையும் அடிச்சுட்டு இங்கே 1y மட்டும் வச்சுக்கலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். ஓகேவா? இங்கே ஒரு 2 வேறு இருக்கான், இந்த 2 நம்ம இங்கே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 2 போட்டுக்கணும், இங்கே பிறக்கல் 2. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x டிஒய் பை டிஎக்ஸ், இந்த 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒய் பை 2x ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஒரு தடவை வகையிடல் பண்ணுறோம், இங்கே முதல்ல ஒய் ஸ்கொயர் பக்கத்தில் பண்ணோம், இங்கே எனக்கு எக்ஸே இல்லை, ஏன்னா ஒய்யை எக்ஸை சார்ந்து தான் மாறும். எக்ஸே இல்லாததுனால இதே நான் ஒய்யை மாற்றிட்டேன், நான் எக்ஸ் தான் மாற்றணும்னு எனக்கு தெரியும்னு நம்ம சரண்டர் ஆகிக்கிறோம். ஒய் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே இதை கூட சேர்த்துக்கணும். இந்த பக்கம் வகையிடல் பண்ணியாச்சு. இதை வச்சு நான் ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். ஏ கண்டுபிடிச்சதை எடுத்து மறுபடியும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டோம், நமக்கு இந்த ஆன்சர் வரும். சிம்பிளான ஒரு கணக்கு தான், போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம். தேங்க்யூ, பாய்.